ஹாய் எவ்ரிவன், நம்ம ஆல்ரெடி வாட் நெக்ஸ்ட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் கேட் எக்ஸாம் எழுதுனா என்னென்ன பாத்வேல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கான சிலபஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ கேட் எக்ஸாம் சிலபஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேட் எக்ஸாம் சிலபஸில் என்னென்ன டைப்ஸில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 15% பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அண்ட் 15% ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், அண்ட் 70% பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு. செகண்ட் ஒன், இப்போது வெர்பல் எபிலிட்டி ஆப்டிடியூட் ரெண்டு கலந்து தான் ஜென்ரல் ஆப்டிடியூட் செஷனில் கேட்குறாங்க, அந்த செக்ஷனில் கேட்குறாங்க. வெர்பல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். கிராமர், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், வெர்பல் அனாலஜிஸ், வேர்ட் குரூப்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கிரிட்டிக்கல் ரீசனிங், வேர்பல் டிடக்ஷன், அண்ட் ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் கம்ப்யூட்டேஷன், நியூமரிக்கல் எஸ்டிமேஷன், நியூமரிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதெல்லாம் தான் டாபிக்ஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அந்த 15% ஆஃப் த கொஷின்ஸ் இதிலிருந்து தான் வரும். அடுத்து நம்ம சப்ஜெக்டுக்கு உள்ளே போகிறக்கு முன்னாடி, அதாவது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் மெக்கானிக்கல் ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி என்னென்ன டைப்பில் கொஷின்ஸ் வருது அப்படின்னு சொல்லிடுறேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அண்ட் நியூமரிக்கல் ஆன்சர் டைப்ஸ் NAT சொல்லுவோம், நியூமரிக்கல் ஆன்சர் டைப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours அண்ட் 3 செக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டி 1, செகண்ட் ஒன் இஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சப்ஜெக்ட் ஓரியன்ட் கொஷின்ஸ். இப்போ ஜென்ரல் ஆப்டியில் பார்த்தீங்கன்னா 10 questions கேட்குறாங்க, அதில் 5 questions 2 mark questions அண்ட் 5 questions 1 mark questions, டோட்டலாக 15 marks. அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கனாலும் அதே தான், 10 questions கேட்குறாங்க, 5 questions 2 mark questions அண்ட் 5 questions 1 mark questions, டோட்டலாக 15 marks இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு. அண்ட் சப்ஜெக்ட் ஓரியன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க 70 marks கேட்குறாங்க, அதில் டோட்டலாக 45 questions கேட்குறாங்க. 45 questionsல 25 questions பார்த்தீங்கன்னா 2 marks அண்ட் 20 questions பார்த்தீங்கன்னா 1 marks. இதுதான் கொஷின்ஸ் எந்தெந்த டைப்பில் வருது அப்படிங்கிறது சொல்லியாச்சு. அடுத்து நெகட்டிவ் மார்க்கிங் பற்றி சொல்லலாம். நியூமரிக்கல் ஆன்சர் டைப், அதாவது ஆப்ஷன் இல்லாமல் வர்றதா நியூமரிக்கல் ஆன்சர் டைப் கொஷின்ஸ், அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அண்ட் இதுவே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் 1 mark கேட்குறதுல 1/3 ஆஃப் த நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 1 mark கொஷின்ஸ்க்கு 1/3 ஆஃப் த நெகட்டிவ் மார்க்கிங், அண்ட் 2 mark கொஷின்ஸ்க்கு 2/3 ஆஃப் த நெகட்டிவ் மார்க்கிங், டோட்டல் மார்க்ஸில் 2/3. அடுத்து முக்கியமான டாபிக்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், தெர்மோடைனமிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அண்ட் 4th இஸ் தியரி ஆஃப் மெக்கானிக்ஸ், அண்ட் 5th இஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இது இல்லாமல் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். டீட்டெயில்டான சிலபஸ் பார்க்கலாம். இப்போது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் வரும்னு நான் சொல்கிறேன். லீனியர் அல்ஜிப்ரா இஸ் த நம்பர் 1. செகண்ட் ஒன் இஸ் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அண்ட் 3rd இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அண்ட் 4th இஸ் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ், அண்ட் 5th இஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அண்ட் 6th இஸ் நியூமரிக்கல் மெத்தட்ஸ். இதெல்லாம் தான் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து வரக்கூடிய டாபிக்ஸ். இதில் நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும், இது சப் டாபிக்ஸ், நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே சப் டாபிக்ஸ். அடுத்து சப்ஜெக்டுக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 70% ஆஃப் த கொஷின்ஸ் எது இதில் இருந்துன்னு பார்க்கலாம். அப்ளைட் மெக்கானிக்ஸ் அண்ட் டிசைன் இதுதான் மெயின் டாபிக். இதில் சப் டாபிக்ஸ் பாருங்கள். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், தியரி ஆஃப் மெஷின்ஸ், வைப்ரேஷன்ஸ், மெஷின் டிசைன், இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அடுத்து இப்போ அடுத்த மெயின் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் தெர்மல் சயின்சஸ். இதில் வரக்கூடிய சப் டாபிக்ஸ் என்னென்னு சொல்கிறேன். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், தெர்மோடைனமிக்ஸ், அப்ளிகேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அப்ளிகேஷன் ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாம் வரும். அடுத்த மெயின் டாபிக் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இது மூணுலேருந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், சப் டாபிக்ஸ் பார்க்கலாம். இப்போது இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், காஸ்டிங், ஃபார்மிங் அண்ட் ஜாயினிங் ப்ராசஸஸ், மெஷினிங் அண்ட் மெஷின் டூல் ஆப்ரேஷன்ஸ், மெஷினிங் அண்ட் மெஷின் டூல் ஆப்ரேஷன்ஸ், அண்ட் மெட்ரோலஜி அண்ட் இன்ஸ்பெக்ஷன், கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், இன்வென்ட்ரி கண்ட்ரோல், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச். இதெல்லாம் தான் மெயின் டாபிக்ஸ். இதுக்கு அடுத்து என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணி படிக்கலாம், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு ஆர்கே ராஜ்புட் எழுதின புக் ரெஃபர் பண்ணணும், அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு
மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிசி புன்மியா அப்படின்னு ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க, அந்த புக் படிக்கணும். அண்ட் ஃபார் தியரி ஆஃப் மிஷின்ஸ்க்கு தியரி ஆஃப் மெக்கானிசம்ஸ் அண்ட் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏ கோஷ் அண்ட் ஏ கே மாலிக் இவங்க ரெண்டு பேர் எழுதின இந்த புக் படிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸுக்கு ஜிகே க்ரூவர் எழுதின புக் படிக்கணும். அண்ட் ஃபார் மெஷின் டிசைனுக்கு டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் பை வி கே பண்டாரி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க, அவங்க எழுதின புக்கை படிக்கணும். அண்ட் ஃபார் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு ஏ டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே பன்சல் எழுதியிருக்காரு, அந்த புக் ரெஃபர் பண்ணணும். அண்ட் ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்க்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்ஜினியரிங் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சி சச்தேவா அப்படிங்கிற ஆத்தர் எழுதியிருக்காரு, அந்த புக் ரெஃபர் பண்ணும். அண்ட் என்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ்க்கு பி கே நாக் எழுதின புக், அந்த புக்கை ரெஃபர் பண்ணும். அண்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் பை ஏ கோஷ் அண்ட் ஏ கே மாலிக், ஆல்ரெடி இவர் எழுதின புக்கே நம்ம ஒன்று பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், தியரி ஆஃப் மிஷின்ஸ் எழுதினது, அவரோட புக்கே ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு வாங்கி படிக்கணும். அண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு மாடர்ன் ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பை பஃபா அண்ட் சரண், இவங்க எழுதின புக் பஃபா அண்ட் சரண், ரெண்டு பேரும் ஒரே ஆத்தர் ஒரு புக் எழுதியிருக்காங்க, இந்த ரெண்டு ஆத்தரும் சேர்ந்து அதை பற்றி அவங்க எழுதின புக்கு வாங்கி படிக்கணும். அண்ட் ஆப்ரேஷனல் ரிசர்ச்க்கு கண்டி ஸ்வரப் அப்படிங்கிறவர் எழுதின புக் வாங்கி படிக்கணும். அண்ட் ஃபைனலி அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும்னா என்னென்ன புக் படிக்கணும்னு அப்போ சொல்கிறேன் ஆர்டரா, பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் பை பி கே நாக் அந்த புக் வாங்கி படிக்கணும். அண்ட் ஐசி என்ஜின்ஸ் பை எம்எல் மாத்தூர் அண்ட் ஆர்பி சர்மா இவங்க எழுதின புக் படிக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எ டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷின்ஸ் பை ஆர்கே பன்சல் இந்த புக் வாங்கி படிக்கணும். இது இல்லாமல் இன்னும் சம் புக்ஸ் இருக்குது, அது நீங்கள் வேணும்னா சர்ச் பண்ணி கூட வாங்கி படிக்கலாம். நான் சொல்லியிருக்கிறது ஒரு 70% 80% ஆஃப் த புக்ஸ்னு வச்சுக்கலாம், மிச்சம் இருக்க ஒரு 30% புக்ஸ் நீங்கள் வேணும்னா வாங்கியும் படிக்கலாம், இல்லைனா இதை வச்சே நீங்கள் ப்ரிப்பேரும் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட் பற்றின இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் வாட் நெக்ஸ்ட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அதில் எல்லாமே கேட் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஸ்கோப் பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.